கௌசல்யாதனயனே ராமாபாரா எல்லொளி கிடக்கினில் எழுந்தருள் எங்களை எல்லாம் வெங்கடேசா வணங்கினோம். எழுந்தருள் எழுந்தருள் அரிய எழுந்தருள் ஸ்ரீனிவாசனே, எழுந்தருள் லக்ஷ்மி ரமணா, எழுந்தருள் மங்களங்களை திருத்தொண்டரப்பொடிகள் பற்றுடன் பாடி வந்த திருப்பள்ளி எழுச்சி எனும் பாசுரம்மார்களிலே நாம் பாடுவோம். உதய காலத்தில் திருமலேசா திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. சர்வேசனும் குமரனும் சுரநாதன் பிரம்மன் உன் சரிதம் பாட பிருகஸ்பதி தினத்தின் சுத்தி தாம் படிக்கிறார் திருமலேசனை கேற்று மகிழ. திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. ஆகாய கங்கைதனில் உன் திருநாமம் சொல்லி நீராடி வந்து திருக்கோவிலில் வாசப்படியில் நின்றோமே உந்தன் திருதரிசனம் காண வேண்டி. திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. கோவிந்த லக்ஷ்மி ரமணா திருவேங்கடேசா, கோவிந்த வேங்கடபதே அருள்வாயு என்று படிப்படிக்கும் சொல்லி மலையேழுமே நடந்து வந்தோம். திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. ஆகாய கங்க ஜலம் நிரம்பிய குடங்களேந்தி கோவிந்த உந்த திருமஞ்சன சேவைக்காக தந்தார் புரோகிதர் வேங்கடகிரி நிவாசா. திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. விண்ணோர் வணங்குவதும் வேங்கடகிரியை தானே, மண்ணோர் வணங்குவதும் வேங்கடமலையை தானே, இம்மலையில் வாழும் உலகாளும் ரமா வினோதா. திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. ஆதித்தன் சந்திரனும் மங்கள புதனும் குருவும் திருசுக்கிரனும் சனியும் ராகுவும் கேத்து கிரகங்கள் உன் சேவை புரிய கரங்கொப்பிய காத்து நின்றார். திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. திருபூமி நாயகனேவோ திருமங்கை நாதா, திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. மன விருப்பங்கள் யாவும் நிறைவேறவே நன்மை பெறவே நாள்தோறும் மஞ்சரிக தோத்திரம் பக்தியுடனே படித்தோமே நாங்க நாராயண திருமுகுந்தா. திருவேங்கடாசலபதே திருப்பள்ளி எழுக. அருளின் பொருளே அறிவின் கடலே திருமங்கை மனம் பறிக்கொண்டவனே, முறை கேட்டிடவா குறை தீர்த்திடவா திருவேங்கடநாதனை காத்திடவா. வலமும் வளமும் வரமும் கொடுப்பாய் அலமழித்திடவா நலம் சேர்த்திடவா. உனை பாடிடுவோம் பதம் வணங்கிடுவோம் திருவேங்கடநாதனை காத்திடவா. துதி பாடிடும் தொண்டரின் துன்பங்களை நொடி காலத்தில் நீ அழித்திடுவாயே. திருவடி சரணம் 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 திருவேங்கடநாதனை காத்திடவா. நமோ வேங்கடேசா, நமோ ஸ்ரீனிவாசா, நமோ லக்ஷ்மி வாசா, நமோ திருமலேசா. அறிந்தும் அறியாமலோ நாம் செய்த குற்றங்களை மன்னிப்பாய் தேவதேவேசா வேங்கடேசா தயானிதே. முன்னோர் போற்றிடும் தெய்வமே வணங்கிடும் தொண்டர்களை காக்கவா. மண்ணோர் செய்திடும் பூசையை பெற்று நீ இன்னல்களை தீர்க்கவா. என்னாலும் நலம் காணவே எங்களை காப்பாற்றவா நம்பினோம். உன்னை நித்தமும் பாடுவோம் அருளவா திருவேங்கடேசா நமோ. ஆழ்வார்கள் போற்றிடுமலை மகளின் மணாளா, ஜீயர்கள் பாடிடவே பொங்கிடும் பூமி நாதா. உலகத்தை ஆழ்ந்த பெருமானே வணங்கி நின்றோம். திருவேங்கடேச உந்தன் திருவடிகள் சரணம். மங்களம் மங்களம் நித்தம் மங்களம் சுபமங்களம், மங்களம் ஸ்ரீனிவாசா ஜய மங்களம் வேங்கடேசனே.
പരിത്രാണായ സാധൂനാം വിനാശായ ചതുഷ്കൃതാം ധർമ്മ സംസ്ഥാപനാർത്ഥായ സംഭവാമി യുഗേ യുഗേ എന്ന് കൃഷ്ണൻ പാർത്ഥനക്ക് സ്വന്നതുപോൽ இந்த கலியுகத்தில் தர்ம சம்ஸ்தாபனை செய்வதற்காக ஸ்ரீ நாராயணன் பாரத தேசத்தின் பவித்திரமான புண்ணியக்ஷேத்திரமான திருவேங்கடத்தில் திரு வெங்கடேஷா நாமத்தோடு ஸ்ரீனிவாசன் நிலை கொண்டிருக்கிறார். இது ஏழுமலையின் ஆலயம். இங்கு சேஷாச்சலம், கருடாச்சலம், வேதாச்சலம், ருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தகிரி, வெங்கடாச்சலம் என்று கூறப்படும் ஏழு மலைகள் இருக்கின்றன. சேஷாச்சலம், இது ஆதிசேஷனின் ரூபத்தில் காட்சி அளிப்பதால் சேஷாச்சலம் என்று அழைப்பது வாடிக்கை. வேதாச்சலம், இந்த மலையின் வேதங்கள் இருப்பதாக நம்பிக்கை, ஆகையால் இது வேதாச்சலம். கருடாச்சலம், பூலோகத்துக்கு குருத்மந்தன் மலைகளை வேறு வேறு செய்ததற்காக இந்த மலை கருடாச்சலம் என்று பெயர் பெற்றது. ருஷபாத்ரி, இந்த இடத்தில் ருஷபாசுரன் மோட்சத்தை பெற்றிருக்கிறான். அஞ்சனாத்ரி, இந்த புனிதமான மலையில் அஞ்சனா தான் தவமிருந்து ஆஞ்சநேயனை பிறப்புக்கு வரம் பெற்றார். ஆனந்தகிரி, இந்த இடத்தில்தான் ஆதிசேஷனும் வாயுதேவனும் போராடியது. வெங்கடகிரி, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கிவிடும் வெங்கடேசனின் மலை, பாவம் நீக்கும் இடம். இந்த புண்ணியஸ்தலமான திரு சீனிவாசனின் க்ஷேத்திரம் திருப்பதி தெற்கு பாரதத்தில் சித்தூர் ஜில்லாவில் சந்திரகிரி தாலுக்கைச் சேர்ந்த மலைமேல் உருவான சிறு ஊர். இது பூமி வைகுண்டம். இங்கு இருக்கிறார் பக்தரின் தோழன் திரு ஸ்ரீனிவாசன். அதனால் இந்த க்ஷேத்திரம் உலகத்திலேயே மிக பெரிய செல்வத்தின் க்ஷேத்திரமாக திகழ்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மி ரமணன் இருக்கும் இடத்தில் செல்வத்துக்கு குறைவா என்ன? கோவிந்தா கோவிந்தா. திரு வெங்கடமலைக்கு ஈடான வேறொரு க்ஷேத்திரத்தை இந்த உலகத்தில் நாம் காண முடியுமா? இந்த பவித்ரஸ்தலத்தை என்றால் இந்த புண்ணிய மலையை ஒரே ஒரு முறை சுற்றி வந்தால் போதும், இந்த முழு உலகத்தையும் சுற்றி வந்தது போல் புண்ணியம் கிடைக்கும். திரு வெங்கடாச்சலம் 364 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ள வெங்கடேசனின் ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்தில் எந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தாலும் பஞ்சமகா பாவங்கள் நீங்கிவிடும். இந்த உலகத்தின் எல்லா பாக்கியங்களும் நம் கையில் வந்து சேரும். கோவிந்தா கோவிந்தா. இந்த அற்புதமான அழகான மலையை ஏறும்போது ஸ்ரீஹரியின் தசாவதார மூர்த்திகளை பக்தர்கள் தரிசித்து புனிதமாகலாம். இது பக்தரின் பாக்கியம், மகாபாக்கியம். பாருங்கள் தர்மத்தை காப்பாற்ற தோன்றிய அவதாரம் வைகுண்ட வாசனின் மகிமையின் அவதாரம்.
அடுத்த அவதாரம் நாராயணனின் புண்ணிய அவதாரம் ஸ்ரீஹரி அவதாரம் மலையில் பாருங்கள் ஸ்ரீஹரி அவதாரம் மலையில் பாருங்கள் ஸ்ரீஹரி அவதாரம் மலையில் பாருங்கள் ஸ்ரீஹரி அவதாரம் மலையில் பாருங்கள் இங்கே பக்தர்கள் முழங்காலில் படி ஏறுவது கடினமான ஒரு வழக்கம். தேவரின் சேவை என்று செய்யும்போது
எந்த சோர்வும் கஷ்டமும் தெரியாது. கோவிந்தன் நம்முடன் இருக்கும்போது சாகசம் செய்ய எதற்கு பயம்? திருவெங்கடபதி திருஸ்ரீநிவாசா சங்க சக்கரக்கர திருவெங்கடேஷா பத்மாவதி ரமண திருஸ்ரீநிவாசா வைகுண்டவாசா திருவெங்கடேஷா லக்ஷ்மீநாத திருஸ்ரீநிவாசா கலியுக தெய்வமே திருவெங்கடேஷா இங்கே படிக்கட்டுகளுக்கு பக்தர்கள் தீபம் ஏற்றுவது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது பக்தரின் நன்மைக்காக பக்தர்கள் செய்யும் காரியம். எல்லாம் அவரவர்கள் பக்தி. இது பக்தி நிறைந்த உள்ளங்களுக்கு நிம்மதி தரும் ஆச்சாரம். குமரனே திருவெங்கடேஷா மேகவண்ணவனே திருஸ்ரீநிவாசா ஸ்ரீ விஷ்ணு ரூபனே திருவெங்கடேஷா பட்டியின் தேவனே திருஸ்ரீநிவாசா சுந்தர ரூபனே திருவெங்கடேஷா பிரம்மாண்ட நாயக திருஸ்ரீநிவாசா பூலோக பாலக திருவெங்கடேஷா. ஏழு மலைகளின் க்ஷேத்திரம். இங்கு சீனிவாசனை காண பயபக்தியோடு பக்தர்கள் பாத யாத்திரையில் மலையேறி வருவது புண்ணியம் புனிதம். இங்கே மலையேறி போகும்போது திருபாதத்தை தரிசிக்கிறோம். இது சீனிவாசனின் பாதம், திரு லக்ஷ்மி ரமணனின் பாதம். இந்த பாதத்தின் தரிசனமே மகாபாக்யம், மகா சௌபாக்யம். திருவெங்கடேஷா பத்மாவதி ரமண திருஸ்ரீநிவாசா. இங்கே பக்தரை காப்பாற்றுவதற்காக அனுமான் இங்கே இருக்கிறார். மற்றும் திரு சங்கு சக்கர நாமங்கள் பக்தரை காப்பாற்றுவதற்காக மலையின் பாதையில் அமர்ந்து இருக்கின்றன. நாம் மலையேறி போகும்போது இந்த இடத்தில் குலசேகர் ஆழ்வார் சிலையை நாங்கள் தரிசிக்கிறோம். இது அற்புதமான சுந்தர சிலை, கண்மனதை கவர்கிறது என்றால் மிகையாக. இங்கே சீனிவாசனை மலையேறி வரும் பக்தர்கள் பலவிதமான வேண்டுதலோடு வருவது வாடிக்கை. இது சாமியின் மேல் உள்ள நம்பிக்கை. இங்கு பாருங்கள், சுவாமியின் திவ்ய படிக்கட்டுகளுக்கு குங்குமம் வைத்து மலை ஏறுகின்றேஷா. பக்தரின் பக்திக்கு இணை உண்டா, எல்லை உண்டா? ஒவ்வொரு பக்தரின் உயிரிலும் பேச்சிலும் மூச்சிலும் கோவிந்தா கோஷம் நிரந்தரம், நிரந்தரம். இது கால்பாதையில் போகும்போது நமக்கு காணும் திருமங்கையாழ்வாரின் சிலை. இந்த திருவேங்கடத்தின் புனிதமான வளர்ச்சிக்கு திரு ஆழ்வார்களின் சேவைதான் அதிகம். ஆகையினால் இவர்கள் என்றென்றும் நம் மனதில் நிலைக்கின்றனர். கணபதி திருஸ்ரீநிவாசா சங்க சக்கரக்கர திருவெங்கடேஷா பத்மாவதி ரமண திருஸ்ரீநிவாசா. இது திரு பாலகங்கம்மா தேவியின் ஆலயம்.
பக்தர்கள் இங்கு தேவிக்கு பக்தியோடு பூஜை செய்வது வாடிக்கை. இது பக்தியின் நிலையம், ஆகையால் இது பக்தியின் சாகரம். இந்த கல்தூண் மண்டபம் ஒரு சிறு சொர்க்கம். அப்பப்பா, இந்த ஒவ்வொரு தூண்களும் யானை போல் காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்ல, மேல்தல கூரை கல்லினால் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் படியிறங்கும் போது கற்பூரம் ஏற்றுவது வழக்கம். சங்க சக்கரக்கர திருவெங்கடேஷ. இங்கே பக்தர்கள் சுவாமிக்கு பக்தியோடு முடி அர்ப்பணை செய்வது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த நாட்களில் திரு ஸ்ரீனிவாசன் புற்றில் அமர்ந்து பசும்பாலை குடித்து கொண்டிருந்த போது மாடு மேய்ப்பவன் வீசிய கோடாலி அவர் நெற்றியில் பட்டு காயமடைந்து அந்த இடத்தில் முடியின் வளர்ச்சி இல்லாமல் போனது. ஒரு நாள் ஸ்ரீனிவாசன் ஏழுமலையின் ஒரு மலையில் வேட்டைக்கு போய் சோர்ந்து படுத்து கொண்டிருந்த போது அங்கே வந்த ஒரு தேவ கன்னிகை இந்த ஸ்ரீனிவாசனின் அழகை பார்த்து பூர்ணச்சந்திரனை போல் இருக்கும் முகத்தில் காயத்தை கண்டு அந்த கன்னிகை தன்னுடைய கூந்தலை எடுத்து அங்கே காயம் இருந்த இடத்தில் வைத்தாளாம். சற்றே நேரத்தில் எழுந்த சுவாமி ஜலத்தில் தன் முகத்தை பார்த்து ஆச்சரியத்தோடு நின்றார். அப்பொழுது அந்த தேவ கன்னிகை நடந்த விஷயத்தை சொல்ல ஸ்ரீனிவாசன் சந்தோஷத்தோடு அந்த கன்னிகையை ஆசீர்வதித்து, நான் நிலை கொண்ட பொழுது உன் பெயரில் எனக்கு பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்துவார் என்றாராம். இது ஒரு பெரியவர் சொன்ன கதை. இது சுவாமி புஷ்கரணி. திருவேங்கடம் ஆலயத்தின் அருகில் உள்ள குளம். இந்த குளத்தின் தீர்த்தம் பரம பவித்திரமான தீர்த்தம். இந்த புண்ணியமான தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் எல்லா பாவங்களும் பறந்து செல்லும். மண்ணிலும் விண்ணிலும் பக்தருக்கு சொர்க்க பதவி கிடைக்கும். கங்கா கோடி தீர்த்தங்கள் இந்த குளத்தில் சேர்ந்ததாக நம்பிக்கை. இங்கேயே இந்த புஷ்கரணியின் அருகில் வராகசுவாமியின் ஆலயம் இருக்கிறது. முதலில் வராகசுவாமியை தரிசித்து பிறகு திரு ஸ்ரீனிவாசன் பத்மாரமண ஸ்ரீ வெங்கடேசனை தரிசனம் செய்வது இங்குள்ள பண்பாடு. இங்கே இந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்த பிறகு நாமத்தை போட்டு சமஸ்த பாவ நிவாரணா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வது புண்ணியமாகும். இங்கே நாமம் போடும்போது கோவிந்தா ஹரி கோவிந்தா, சுலிப்பி கிருஷ்ணா கோவிந்தா, முத்து கிருஷ்ணா கோவிந்தா, முரிபால கிருஷ்ணா கோவிந்தா என்று பாடுவது எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த இடத்தில் பக்தியோடு சுவாமியின் பஜனை கேட்பதே பரமானந்தம். கோவிந்தனின் நாமஸ்மரணம் இந்த ஆலயத்தில் நிரந்தரம். இது பக்தரின் கலைச்சேவை. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு விதவிதமான அபிஷேகம். ஆகமார்த்தந்தோ தேவானாம் கமனார்த்தந்தோ ரக்ஷசாம் குர்வே கண்டாரம் தத்வா தேவதா த்ரணலாஞ்சனம் இது கண்டாநாதனம் கிருத்வா பிருக்வத்தி மரீச்சி காஸ்ய பாதி மகாகுருப்யோன்னம ஸ்ரீ குருப்யோன்னம பரமகுருப்யோன்னம நாரதாதி மகாமுனிப்யோன்னம வசிஷ்டாதிருஷிப்யோன்னம ஆச்சாரேப்யோன்னமரிஹி ஓம்.
ಶುದ್ಧೋದಕಸ್ನಾನಂ ಕರಿಷ್ಯೇ ಆಪೋಯಿಸ್ಥಾಮಯೋ ಭವಸ್ಥಾನ ಊರ್ಜೇ ದದಾತನಃ ಮಹೇರಣಾ ಚಕ್ಷುಷಿ ಯೋ ವಸ್ತವತ ಪರಸಃ ತಸ್ಯ ಭಾಜೇತನ ವಸತೀರುವ ಮಾತರಃ ತಸ್ಮಾ ಅರಂಗಮಾ ಓವೋಯಿ ಸಕ್ಷಯಾಯ ಜನ್ಮತಃ ಆಪೋ ಜನಯತಾ ಜನಃ ಶುದ್ಧೋದಕಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಸ್ವಸಮೇ ಸುತೇ ವಿಶ್ವತಃ ಸೋಮ ವೃಷ್ಟಿಯಂ ಭವಾವಾಜಸ್ ಸಂಘತೆ ಕ್ಷೀರೇಣ ಸ್ನಪಯಾಮಿ. ಜಿಷ್ಣಾರಸ್ಯ ವಾಜಿನಃ ಸುರಭಿ ನಾಮುಕಾಕೃತ್ರಣ ಆಯೋಗಂ ಶಿತಾರ್ಷತಿ ದದ್ಯಾ ಸ್ನಪಯಾಮಿ ದಧಿ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಶುದ್ಧೋದಕ ಸ್ನಾನಂ ಕರಿಷ್ಯೇ ಆಪೋಯಿ ಸ್ಥಾಮಯೋ ಭವಸ್ಥಾನ ಊರ್ಜೇ ದದಾತನಃ ಮಹೇರಣಾ ಚಕ್ಷುಷಿ ಯೋ ವಸ್ತವತ ಪರಸಃ ತಸ್ಯ ಭಾಜೇತನ ವಸತೀರುವ ಮಾತರಃ ತಸ್ಮಾ ಅರಂಗಮಾ ಓವೋಯಿ ಸಕ್ಷಯಾಯ ಜನ್ಮತಃ ಆಪೋ ಜನಯತಾ ಜನಃ ಶುದ್ಧೋದಕ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಮಧುವಾತಾರುತಾಯತೆ ಮಧುಕ್ಷತಿ ಸಿಂಧವಃ ಮಾರ್ದೀರ ಸಂತೋಷತೆ ಮಧುನಕ್ತ ಮಧು ಮಸುಸಿ ಮಧುರಾಭಿಮೃಜಾಯ ಮಧುದ್ದೂರಸಿ ಮನಪಿತಃ ಮಧುರ್ವಾನೋ ವನಸ್ಪತಿ ಸಾನೋ ಅನುಸೃತ್ಯಃ ಮಧುಮಾರ್ಗಪದಾಭ್ಯಃ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಸ್ವಾದರ್ಪಸವ್ಯಾಯ ದಿವ್ಯಾಯ ಜನ್ಮನೆ ಸ್ವಾದರ್ವಿಂದ್ರಾಯ ಸವಿತಾನೋ ಸವಿತಾತ್ಮ ಸ್ವಾದರ್ಮಿತ್ರಾಯ ವರುಣಾಯ ವಾಯುವೇ ಬೃಹಸ್ಪತಿ ಹೇ ಮಧುಮಾಗ ಮದಾಭ್ಯಃ ಸಕ್ಕರಸ್ನಾಸ್ತಪಯಾಮಿ. ಯಾ ಫಲ ನೀರ್ಯ ಅಫಲಾ ಪುಷ್ಪಾಯಶ್ಚ ಪುಷ್ಪಣೇ ಬೃಹಸ್ಪತಿ ಸ್ಥಾನೋ ಮುಂಚಂದಗಮಸಃ ಫಲೋದಕೇನ ಸ್ನಪಯಾಮಿ. ಆಪೋಯಿಸ್ಥಾಮಯೋ ಭವಸ್ಥಾನ ಊರ್ಜೇ ದದಾತನಃ ಮಹೇರಣಾ ಚಕ್ಷುಷಿ ಯೋ ವಸ್ತವತ ಪರಸಃ ತಸ್ಯ ಭಾಜೇತನ ವಸತೀರುವ ಮಾತರಃ ತಸ್ಮಾ ಅರಂಗಮಾ ಓವೋಯಿ ಸಕ್ಷಯಾಯ ಜನ್ಮತಃ ಆಪೋ ಜನಯತಾ ಜನಃ ಶುದ್ಧೋದಕ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಓಂ ಗಂಧದ್ವಾರಾಂದುರಾದರ್ಶಾಂ ನಿತ್ಯಪುಷ್ಟಾಂ ಕರೇಷಣೇ ಈಶ್ವರೇಕಂ ಸರ್ವಭೂತಾನಾಮಿ ತ್ವಾಮಿವಪಕ್ವೇಶ್ರಿಂ ಗಂಧಾನ್ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಆಪೋಯಿಸ್ಥಾಮಯೋ ಭವಸ್ಥಾನ ಊರ್ಜೇ ದದಾತನಃ ಮಹೇರಣಾ ಚಕ್ಷುಷಿ ಯೋ ವಸ್ತವತ ಪರಸಃ ತಸ್ಯ ಭಾಜೇತನ ವಸತೀರುವ ಮಾತರಃ ತಸ್ಮಾ ಅರಂಗಮಾ ಓವೋಯಿ ಸಕ್ಷಯಾಯ ಜನ್ಮತಃ ಆಪೋ ಜನಯತಾ ಜನಃ ಶುದ್ಧೋದಕ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ.
योपां पुष्पं वेदा पुष्पमान् प्रजान् पुष्पान् भवति पुष्पपूजान् समर्पयामि पुष्पपूजान्तरमध्येन दिव्यधूपं दर्शयामि ॐ धूपे गृहस्पतिमावाहयामि दिव्यधूपादराभूताः परमात्रस्तनुवारुदानः दिव्यधूपं दर्शयामि दिव्यधूपान्तरमध्येन नैवेद्यं